गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिस्सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ मूर्तियेल्लां वाळीं एंगल् मोनगुर्वाळीं अरुळ् वार्त्तै एन्रुं वाळीं अन्बर् वाळी परापरमे। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கடாட்சங்களும் அதே போன்று பரிபூர்ண ஆரோக்கியமும் பூரண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வந்து ஏழாவது அத்தியாயத்தினுடைய சாரம், அதாவது சாராம்சம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏழாவது அத்தியாயம் என்பது என்ன? ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பகவத்கீதை வந்து வேறொரு பரிணாமத்தை நோக்கி பிரயாணிக்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னாக்க, உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம்? சொந்த ஊருன்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு பிரைட்டாக வந்துடும். வெளிநாட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சு விடுங்களேன், அவர்கிட்ட வந்து உங்கள் சொந்த ஊரை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னாக்கா, சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டை, கோயில், பிறகு வந்து எல்லாமே, அதாவது அங்கே ஒரு ரவுண்டானாவிலேருந்து அத்தனையும் சொல்லிடுவார் அவர். இது எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கும்ன்ட்டு. அப்போ சொந்த ஊர் அப்படின்னா அங்கே தெரியாத தெருக்கள் இல்லை, தெரியாத வீடுகள் இல்லை, தெரியாத கடைகள் இல்லை, தெரியாத கோயில்கள் இல்லைன்னு. அதுதானே அந்த சொந்த ஊர் அப்படிங்கிறது, அதுதான் அர்த்தம். அப்போ ஒரு ஊரினுடைய இடங்கள், பல்வேறு இடங்கள், பல்வேறு கடைகள், கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகள் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த டீட்டெயில்டெல்லாம் நமக்கு வர 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 என்ன ஆகும்னு கேட்கு, நம் வாழ்க்கையினுடைய அந்த ஒரு பயன்படுத்தக்கூடிய திறன் அதிகரிக்கும். இது இந்த பொருள் இங்கே கிடைக்கும், அந்த பொருள் அங்கே கிடைக்கும், கொஞ்சம் சுலபமாகிடும், ஈஸி ஆகிடும். நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் கையேந்தி கொண்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல இந்த கடையில் கிடைக்கும்னாக்கா நம்ம இப்போ வாங்கிடுவோம். ஆனால் வெளியூரில் இருக்கும்போது கொஞ்சம் அதை யோசிக்கணும், இது எங்கே எங்கே கிடைக்கிறதுன்னு தெரியலையே. அப்போது சொந்த ஊரிலிருந்து வெளியூர் எப்படி வேறுபடுகிறது என்றால், அந்த வெளியூரில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை பற்றியும் அங்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது என்பதை பற்றிய ஞானமின்மை தான் காரணம். அதனால தான் அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் லிவிங்கே இருக்காது. எப்போ தான் என்ன தான் இருந்தாலும் வெளியூர் வெளியூராக தான் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு. அப்புறம் நல்லா சுற்று சுற்றுன்னு சுற்றி எல்லாம் ஓரளவுக்கு மக்கள் பரிச்சயமாகி, ஏன்னா மக்கள் பரிச்சயம் என்ன 6 மாதத்துக்குள்ளேயே ஆயிடுவா இல்லையா? சில பேர்லாம் வந்து போன 2வது மாதமே எல்லாரோடையும் பழகி முடித்து 3வது மாதம் சண்டையிட்டு 4வது மாதம் வந்து மறுபடியும் பழகி இப்படி பெரிய ஒரு சர்க்கிளை உருவாக்கிடுவாங்க. ஆனால் சில பேர் வந்து 10 வருஷம் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த ஊரில் என்ன தெரு இருக்குன்னே தெரியாது. இப்படி மனிதர்களில் பல்வேறு வகைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள் நாம் எப்படிப்பட்டவர்கள்? வெளியூரில் நாம் புதிதாக போகும்போது இடங்கள் தெரியாது என்பது ஒரு குறையல்ல. ஆனால் சொந்த ஊரில் இருந்து கொண்டு எங்கே எந்த கடைகள் இருக்கின்றன, எந்த ஷாப்பில் என்ன கிடைக்கும், நம்ம ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு தெரியாமல் இருந்தால் அது ஒரு மனத்தனம் இல்லையா? சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம வீட்லேயே கொல்லப்புறத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது சில பேருக்கு. இந்த பரன்னு சொல்லும் இல்லையா, மேலே என்ன போட்டோம்னு தெரியாது. எந்த பொருள் வாங்கினாலும் வாங்கி எங்கேயோ போட்டுறது, மறந்துடுறது, இருக்குதா இல்லையா எதுன்னே தெரியாது. தன்னுடைய வீட்டை பற்றியே ஒருத்தருக்கு தெரியாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த மாதிரி தான் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். புராணத்திலிருந்து, மகாபாரத்திலிருந்து, ராமாயணத்திலிருந்து தான்
அது நம்மளை விட்டு என்னமோ தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகுது. தன்னுடைய வீட்டில் என்னென்ன இருக்கின்றதுன்னு புரியாமல் ஒருவர் வாழ்க்கை வாழ்ந்தார், அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் பிறந்தாச்சு, இந்த உலகத்தை பற்றியும் முழுசாக தெரிஞ்ச பாடில்லை, தன்னை பற்றியும் முழுசாக தெரிஞ்ச பாடில்லை, இரண்டும் கெட்டான வாழ்நாள். இது என்ன பேர்? அரைகுறை வாழ்க்கை. அதனால தான் பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டு விதமான ஞானங்கள் இந்த சாஸ்திரமானது கொடுக்கின்றதுன்னு சொல்லப்பட்டது. அவைகள் என்ன என்ன? விடய ஞானம், இரண்டாவது என்ன? ஆத்ம ஞானம், உலகியல் அறிவு, ஆன்மீக அறிவு. இந்த இரண்டு அறிவும் யாருக்கு தேவை என்றால் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் தேவை. நமக்கு தேவை சார். அடுத்த மொபைல் வெர்ஷன் என்ன வருகிறது, அடுத்த கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் அடுத்த வெர்ஷன் என்ன வருகிறது, அடுத்தது வந்து என்னது, ஒரு ஒரு ஒருத்தருடைய அந்த ஒரு இஷ்டத்தை பொறுத்து அடுத்த ப்ராடக்ட் என்ன, காரில் என்ன மாடல் வருது, இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிற நம்ம அடுத்து என்ன இந்த சரீரத்தில் வரப்போகிறது, அடுத்து என்ன இந்த மனசில் வந்து பக்குவ நிலை என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, வாழ்க்கை அப்படியே ஸ்டாக்னட் ஆகிடும். அதாவது பிறந்ததுலேருந்து 5 வயது, அது 10 வயது ஆகும், அப்புறம் 11 வயது, 12 வயது, 13 வயது, 14 வயது, 15 வயது, அப்படி ஏறிக்கிட்டே போவார் ஐயா. அதற்கப்புறம் என்ன தெரியுமா? 19 வயது, 20 வயது, 21 வயது, 22 வயது, 22 வயது, 22 வயது, 22 வயது, 22, இன்னும் கூட சொல்ல போனால் 21, 20 ஆகலாம். இப்படியே 40 வயசு வரைக்கும் போகும். அதற்கப்புறம் கொஞ்சம் தோல்லெல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே அந்த 25 விட்டுட்டு 35 பிடிச்சிப்பார். நான் நடுத்தரம், நான் நடுத்தரம், நான் நடுத்தரம்னு எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஹியூமன் மென்டாலிட்டி, மனிதர்களுடைய அந்த ஒரு இயல்பு என்னன்னு கேட்டால் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை. அப்போ தனக்குள்ளே என்ன நடக்கிறது, தனக்குள்ளே என்ன இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்லுகிறது, முதல் 6 அத்தியாயம் உனக்குள்ளே இருப்பது என்ன என்பதை உணர்ந்து கொள். உனக்குள்ளே 2 விஷயம் இருக்கப்பா. உலகியல் அறிவு இருக்குது. உலகியல் அறிவு என்ன என்ன? உன்னுடைய சரீரம், மனசு, புத்தி இவைகளெல்லாம் உலகத்துடன் சேர்ந்தவைகள், உலகத்தை சார்ந்தவைகள் அப்படின்னு சாஸ்திரம் வந்து போல்டாக ஒரு அடி அடிச்சிடும். உன்னோட சரீரம் உன்னோடதுன்னு நீ நினைக்கிறேப்பா, ஆனால் உன்னோடது இல்லை. எப்பயுமே உன்னோடதாக இல்லை, இப்போவும் இல்லை, எப்பவும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. இது கொடுக்கப்பட்டிருக்கு, இது எடுக்கப்பட்டு விடும். இது உலகியல் அறிவு. தன்னுடைய சரீரத்தினுடைய அறிவையே ரெண்டாக பிரிக்கிறோம், நம்மை பற்றி அறிவு. நமக்கு வந்து உலகத்தினுடைய ஒரு பாட்டு இருக்குது, அப்புறம் என்ன, ஆன்மீக இறைத்தன்மைங்கிற இன்னொரு பாட்டு இருக்குது. அப்போ என்னுடைய சரீரம், மனசு, புத்தி இவைகளை நீக்கிட்டா எங்கே என்ன மிச்சம் இருக்கும்னு கேட்டால், மிச்சம் இருக்கப்பா, நீ இருக்க, ஓ நான் இருக்கேன். அப்போ சரீரம் இல்லாமல் நான் இருக்க முடியுமா? தாராளமாக இருக்க முடியும். ஏன்னா சரீரம் உன்னை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி உன்னுடைய இறைத்தன்மை தான் நீ. அந்த உள்ளுக்குள் உரைகின்ற அந்த இறைத்தன்மை தான் ஆன்மீக அறிவு. அப்போ இந்த இரண்டு அறிவும் இருந்தால்தான் தான் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய அறிவு, அது சரீரம், மனம், புத்தி, பிறகு குடியிருப்பவனுடைய சொந்த அறிவு, நான் என்ன செய்கிறேன், எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், இந்த இரண்டு அறிவு இருந்தால்தான் அங்கு வாழ்க்கையானது உருப்படியாக இருக்கும். சரி, இது முதல் நிலை. அடுத்த நிலை என்னன்னு கேட்டால், வெளியில் என்ன இருக்குது, இந்த ஊரில் என்ன இருக்குது. இந்த ஊரில்ங்கிறத நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னாக்கா, என்னுடைய மனம், புத்தி, இந்திரியங்கள், அப்புறம் நான், இதை தவிர வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டால், உலகம்னு ஒன்று இருக்குது. அந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ரைட்டா? அந்த உலகம் இரண்டு வகைப்படும். எப்படி அந்த உலகம் இரண்டு வகைப்படும்? அங்கு ஞானம், விஞ்ஞானம் என்று பிரிக்கப்படுகிறது. ஞானம், விஞ்ஞானம், அந்த ஞானம் என்பது என்னன்னு கேட்டால், நார்மலாக உலகம்னா என்ன, அது எப்படி உருவாகிறது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது எதை பற்றுக்கோடாக வைத்து வாழ்வது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடும். இதுதான் ரியாலிட்டி. இந்த குழப்பம்தான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முதல் படி. ஆன்மீகம் முதல்ல பயமுறுத்திடும். பயமுறுத்தணும்னு இதற்கு நோக்கம் இல்லை, இதனுடைய ரியாலிட்டியை உணரச் செய்யும். உன்னுடைய சரீரம், மனசு, புத்தியும் மாறிக்கிட்டே இருக்கு, நீ ஒரே மாதிரியாக இல்லை. வெளியிலையும் பொருள்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, அவைகள் நிலையாக இருப்பதில்லை. இப்போ என்னன்னு கேட்டால், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, நானும் மாறிக்கிட்டு இருக்கேன், உலகமும் மாறிட்டு இருக்கு. அப்போ வாழ்க்கை என்ன?
பயம் எல்லாத்தையும் அழிந்துருவோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது நாளைக்கு நம்மகிட்ட இருக்காது அப்படின்னா பயமா வாழ்க்கை இல்லை. எனக்குள் மாறாதது ஒன்று இருக்கிறதுங்கிற ஞானம், இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த அண்ட சராச்சரங்களுக்கு ஆதாரமாக மாறாமல் ஒன்று இருக்கு என்கின்ற விஞ்ஞானம், இந்த இரண்டும் சேரும் பொழுது அது மெய் ஞானம். அந்த ஞானமே வாழ்க்கையினுடைய அடிப்படையாக தெரிய வேண்டிய ஞானம். இந்த ஞானம் இல்லாமல் வாழ்க்கையே வந்து 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் அங்கே நிம்மதி இருக்காது, அடைந்ததாக எந்த ஒரு திருப்தியும் இருக்காது. அதனால தான் அந்த 7வது அத்தியாயம் என்பது 2வது மைல்கல். 2வது அத்தியாயத்தில் தொடங்கி 6வது அத்தியாயம் வரைக்கும் நாம் பார்த்த விஷயங்கள் நம் தனி மனித விஷயங்களை பற்றியவைகள், இது உலகத்தை பற்றியது. இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்மை பற்றி நாம் படிக்கும் பொழுது அது வந்து நம்மளால் வந்து ஓர்ந்து உணர முடியும். ஓஹோ இப்படியாக்கும் அப்படியாக்கும், உனக்குள்ளேயே 3 உலகம் இருக்குப்பா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. என்ன சார் அதுன்னு கேட்போம் நம்ம, கனவு விழிப்பு உறக்கம் சார். ஆமாம் இருக்கே, 3 அனுபவம் இருக்கா இல்லையா? ஆமாம் இருக்கு அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்க்க முடியும். ஆனால் இங்கே இந்த உலகம் உண்டானது எப்படி தெரியுமாப்பா? ஆகாசத்திலேருந்து காற்று வந்ததுன்னாக்கா பிளாங்க் பிளாங்குன்னு முழிப்போம் நம்ம. ஆகாசத்துலேருந்து காற்று எப்பப்போ வந்தது, காற்று நாம் பறக்கிறதுலேருந்து இருக்கிறது, ஆகாசமும் இருக்கிறது, ஆகாசம் புத்திக்கு மட்டும்தான் தெரிகிறது, எந்த இந்திரியங்களுக்கும் தெரியல, சப்தம்தான் ஆகாசத்தினுடைய தன்மாத்திரைன்னு சாஸ்திரம் சொல்கிறதே ஒழிய வந்து சயின்ஸ் சொல்கிறதில்லை. அப்போ வெட்ட வழிங்கிறது ஒரு கான்செப்டாக இருக்கிறது, இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன்னு சொல்லி ஆகாசத்தை புரிந்து கொள்ளுகின்ற அந்த மனம் வாயுவையும் அக்னியையும் நீரையும் நிலத்தையும் கண் பார்வையிலால் பார்க்கறதுனால இவைகள்லாம் இருக்கின்றன. ஆனால் அவைகளுக்குள் தொடர்பாக இன்னொரு சமாச்சாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியறதில்லை. அதனால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதில் தடுமாறுகிறோம். இந்த 7வது அத்தியாயம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், மனிதனாக பிறந்த ஒருவன் அவனை உணர வேண்டும். முதலில் அவனுக்குள் என்ன இருக்கின்றதுன்னு உணர்ந்து கொண்டு, பிறகு இந்த உலகம் என்பது என்ன என்ன, இந்த இரண்டும் சேர்ந்து தான் வாழ்க்கை. நீயும் உலகம் தான் சார் வாழ்க்கை. உலகத்தை எங்கேயும் துரத்த முடியாது. குகைக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டாலும் அங்கே பூரான் பள்ளி பாம்பு எல்லாம் வரத்தான் செய்யும். அது பூரான் பள்ளி பாம்பு இதெல்லாம் வந்தால் கூட பரவாயில்லையே, உள்ளிருந்தே எல்லாம் வரும். இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கும் பொழுதே தியான சுலோகத்தில் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், பீஷ்ம துரோண தடா ஜெயத்ரத ஜலா காந்தார நீலோத்பல சல்யக்ராகவதி கிருபேணவகனி கருணேனவேலா குலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா. கோர மகரான்னு பெரிய முதலைகள், பெரிய வந்து அந்த சுழல் வருது, கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அலைகள் சுழல்கள், அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய திமிங்கலங்கள் இவைகளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் முதலியவர்கள் எல்லாம் வந்து அது டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதில் கிருப்பனும் இருக்கின்றார். அப்போ இந்த உலகம் என்பது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அனைத்து அம்சங்களை கொண்டது உலகம். இந்த உலகம் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இது வந்து பிரிக்க முடியாத காம்பினேஷன். எந்த அதாவது 1000 மைல் என்ன, இங்கிருந்து சந்திர மண்டலத்துக்கே போயிட்டாலும் உன்னுடைய உலகம் உனக்கு அங்கே வந்து சேரும். அப்போ உலகத்தையும் என்னையும் பிரிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா, தனியாக இருந்துட்டேன்னா உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. தனிமை என்பதே ஒன்று கிடையாது. ஒருத்தர் தனியாக வாழ்கிறார் அப்படின்னா அவர் வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், இல்லை அவரை பல பேர் கிண்டல் கேலி செய்து அவரை வந்து வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆகவே அவர் தனிமையாக தன்னையே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். இருந்தாலும் அவர் தனியாக இல்லை, இந்த உலகத்தோடு தான் இருக்கிறார். ஏன்னா அவருடைய சரீரமும் உலகத்தில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே தான் இருக்கிறது. வெளியில் குளிர்னா உள்ளது பெனட்ரேட் ஆகிறது, புரியுறதா இல்லையா? அப்போ உலகம் நம்மை பாதித்து கொண்டே இருக்கின்றது, நாமும் உலகத்தை பாதித்து கொண்டே தான் இருக்கின்றோம். நாம் விடுகின்ற மூச்சு காற்றும் கூட அது உள்ளுக்குள் நல்ல காற்றாக வந்து பிறகு வெளியில் போகும்பொழுது நச்சு காற்றாக வெளியில் செல்லுகிறது. ஆக அதையும் இந்த உலகமானது புதுப்பித்து கொண்டே இருக்கின்றது. அப்போது ஃபிசிக்கல் ஆகவும் சைக்கலாஜிக்கல் ஆகவும் கான்ஷியஸ் லெவல்லையும் கூட வி ஆர் கனெக்டட் வித் த வேர்ல்டு. இந்த உலகத்துடன் தொடர்பு வைத்து கொண்டே தான் இருக்கின்றோம். தொடர்புங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, பிரிக்க முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். மரணத்திற்கு முன்பும் சரி மரணத்திற்கு பின்பும் சரி, மரணம் என்னை என்னிடத்திலிருந்து பிரிக்கின்றதே ஒழிய என்னுடைய சரீரத்தை உலகத்திலிருந்து பிரிக்க முடியாது.
இதெல்லாம் நான் வந்து ஒரே விஷயத்தை வேறு வேறு விதமாக நான் வந்து சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அப்போ வந்து ஒரு பல்ப் எரியும் உள்ளே. என்ன சுவாமிஜி பல்ப் எரியும்னா என்ன பல்ப் அப்படின்னா, புரியும்னு சொல்ல வரேன். சில விஷயங்கள் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிறதில்லை. இந்த உலகமும் நானும் பிரிக்க முடியாத இரண்டு பொருள்கள் அப்படின்னு முதல்ல ஏற்றுக்கணும். என்னை நான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தை பற்றியும் நான் புரிந்து கொள்ள வேண்டும், படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு சாஸ்திரம் உணர்ந்தவர் வந்து எதை பண்ணினாலும் பண்ணிட்டு உலகத்தை குறை சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்ந்துக்கிட்டு ஒரு தகப்பன் மகனை குறை சொல்லுவதும், மகன் தகப்பனை குறை சொல்லுவதும், கணவன் மனைவியை ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக்கொள்ளுவதும், பிஸ்னஸ் பார்ட்னராக 30 வருடங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ், அதில் ஒன்றும் குறையே இல்லை, ஆனால் ஆளுக்கு ஆள் குறை சொல்லிக்கொண்டும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தான் நம் பெரியவர்கள் இறைவன், ஈஸ்வரன், பரம்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் என்னமோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பாக்கி இருக்கிறது. இந்த உலகம் துன்பமயமாக தெரிகிறது. நம்மை அப்படியே அது கபலீகரம் பண்ண துடிப்பது போன்று தெரிகிறது. எங்கே போனாலும் போட்டியாக இருக்கிறது. முதல்லெல்லாம் போட்டி வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே தான் இருக்கும், எங்கேயாவது போய் சேர்ந்தால் அந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்கும், பிகாஸ் ஆஃப் மீடியாஸ் குளோரி. இப்போ வந்து எவ்ரிவேர் தெர் இஸ் அ ஃபைட்டிங், 24/7. அவன் ஆன்லைனில் ஒருத்தனை ஒருத்தன் திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தா ராமச்சந்திரன் நிம்மதி எங்கடான்னு தோணும். அந்த மொபைல் ஆஃப் பண்ணி தூக்கி போடுப்பா அப்படின்னா முடியறதில்லை. அவன் எப்படி இப்படி பண்ணலாம், அவன் அப்படியே என்னை பற்றி எழுதலாம், ஆச்சா போச்சா நான் எழுதுவேன் அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவர் திட்டி ஒரு மாதம் முடிஞ்சிருக்கும், 10 மாதம் கழித்து அதை போட்டு விடுவான் இதில் யூடியூப்பில். அது அப்புறம் வந்து பெரிய அது என்ன வைரல், அதுக்கு என்னமோ வைரல் ஆகிடும் எல்லாம். இப்போ வைரல் வைரஸ் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போது இந்த உலகமாக நம் பெரியவர்கள் கண்டுபிடித்த உலகம், புரிந்து கொண்ட உலகம் அப்படின்னா, அது 1000 மொபைல் வரட்டும், 1000 டெக்னாலஜி டெவலப் ஆகட்டும், டசன்ட் மேட்டர், அது ஒரு மேட்டரே இல்லை. அப்புறம் வேற என்ன சுவாமிஜி இருக்குதுன்னு கேட்டால், நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இவைகள் அல்ல, இவைகளினுடைய சூக்ஷ்மங்கள், அதைத்தான் நான் புரிந்து கொள்ளுவதில் தவறுகிறோம்னு சொல்லி இந்த 7வது அத்தியாயம் அந்த விஷயத்தை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நம்ம வந்து மிஸ் பண்ணினது என்ன, எதை மிஸ் பண்ணிட்டோம், நம்மை புரிந்து கொள்ளவில்லை, உலகத்தையும் ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை. இந்த இரண்டை பற்றியும் நம்முடைய அரைகுறை புரிந்து கொள்ளுதலானது நம்முடைய வாழ்க்கையை கொலாப்ஸ் செய்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளுகிறது. அப்போ புரிந்து கொள்வது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முதலில் ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சாரியார் நமக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறார். முதல் 3 ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தினுடைய விசேஷங்களையும் இதில் கூறப்பட்டுள்ள ஞானங்களையும் பற்றி அவர் புகழ்கின்றார். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார், நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்ப்பா, அந்த விஷயமானது ஒரு முறை உன்னால் கேட்கப்பட்டு விடன், பிறகு டவுட்டுங்கிறதே வராது. எதை பற்றின சந்தேகமும் வராது. உலகத்தை பற்றின சந்தேகம், அதாவது உன்னை பற்றின சந்தேகம் அப்படின்னா, எதை பற்றின சந்தேகம் வராதா, அப்போ அடுத்த வர போகிற நியூ மாடல் கார் என்ன சுவாமிஜி அப்படின்னாக்கா சொல்ல தெரியாது. எதை பற்றியும் சந்தேகம் வராது அப்படின்னாக்கா, வாழ்க்கையினுடைய அந்த உள் அறிவை பற்றி, நான் இவ்வளவு நல்லது பண்ணினேன் என் ஃபேமிலிக்கு, ஆனால் அவர்கள்லாம் நன்றி காண்பிக்கவில்லையே, ஏன் அப்படின்னு சந்தேகம் வராது. நான் இவ்வளவு காலமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு இந்த உலகத்திற்கு பண்ணியிருக்கேன், ஆனால் உலகம் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை, வராது, சந்தேகம் வராது. ஏன் பண்ணலை அப்படின்னு சந்தேகம் வராது. காரணம் தெரியும், ஏன் இந்த உலகத்தில் வந்து திருட்டு, கொள்ளை, அந்த கொலைகள் இவைகள்லாம் வந்து எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, என்ன இதற்கு காரணம், பதில் கிடைத்துவிடும், சந்தேகம் வராது. கடவுள்னு ஒரு ஆள் இருக்கிறாரா இல்லையா, எங்கே தான் அந்த மனுஷன் இருந்து தொலைகிறார், சந்தேகம் வராது, பதில் கிடைத்துவிடும். ஆக நான் சந்தேகம் வர சொல்லுகின்றேன் இந்த உலகத்தினுடைய சூக்ஷமங்கள் அப்படின்னு சொல்லி, நீ எப்படி அதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான தகுதிகளை சொன்னார். முழுமையாக உன்னுடைய மனதை என்னில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னா என்ன,
சரணாகதியுடன் இருக்க வேண்டும். ஈஸ்வர பக்தியுடன் ஆரம்பிக்கும் போது பக்தியோடு ஆரம்பி அப்படிங்கிறார். ஏன்னா இதை வந்து மூளையை வச்சுக்கிட்டு இதை வந்து படிக்க முடியாது. இது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எதற்காக போகிறோம்னு கேட்டால் சர்டிஃபிகேட்டை மனசில் வச்சுக்கிட்டு தான் போகிறோம். அந்த சப்ஜெக்டில் நான் வந்து தேர்ச்சி பெற்று அதில் பிஹெச்டி பண்ணி இந்த உலகத்துக்கு நான் வந்து ஒரு முன்னேற்றுவதற்கு நான் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரும் போகிறதில்லை. அப்படி போகின்றவர்கள் வெறுகிறார். அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் மைண்டடோட இந்த படிப்பை படிக்காதப்பா, முழுசாக ஒப்பட, உன்னுடைய கவலைகளை எல்லாம் வந்து அப்படியே காலில் போட்டுட்டு ஆரம்பித்து படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த உலகில் நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் இரண்டு, ஞானம் சவிஞானம். இந்த இரண்டையும் நான் மிச்சம் மீதி அன்றி நான் சொல்லுகின்றேன். எதை உணர்ந்து கொண்டு நீ மீண்டும் இந்த பிறவியில் நுழைய மாட்டாயோ, எவ்வளோ பெரிய பிரயோஜனம். ஆக இரண்டாவது ஸ்லோகத்தில் பிரயோஜனம், இந்த உலகில் அறிவை பற்றின பிரயோஜனம் என்ன என்பதை பற்றி கூறுகிறார். நான் ஏற்கனவே அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிட்டேன், ஏழாவது அத்தியாயத்திலிருந்து நமக்கு பன்னிரெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் மூன்று விஷயங்கள் மிகவும் முக்கியமாக பேசப்பட போகிறது. ஈஸ்வர ஸ்வரூபம், பக்தி, ஈஸ்வர அனுகிரகம். இந்த மூணு தான். இங்கே எங்கே சுவாமிஜி உலகமே வரலையே, நீங்கள் உலகத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால், இந்த மூன்றே தான் உலகமாக இருக்கிறது. அது எப்படி நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னா, அடுத்த ஸ்லோகமே அதுதான் காரணம். நான்காவது ஸ்லோகத்தில் பாருங்களே, ஈஸ்வரனை பேசலை, உலகத்தை பேசுகிறார். அப்போ உலகம் வேறு, ஈஸ்வரன் வேறான்னு கேட்டால் வேறு மாதிரி தெரிகிறது. அதுதான் மாயை. அங்கே தான் புரிந்து கொள்ள வேண்டியது பாக்கி இருக்கின்றது மகனே அப்படின்னு சொல்லி, அதை புரிந்து கொள்வதற்கு உனக்கு உண்மையிலேயே முயற்சி வேண்டும் அப்படிங்கிறார். எந்த ஒரு ஞானத்தை அடைவதற்கும் முயற்சி வேண்டும், இல்லைன்னா வராது. நீ வந்து கையில் தான் மொபைல் கொடுத்தாச்சு, மொபைல்லேருந்து என்ன அப்படி தலைக்குள்ளே சல்லுன்னு போயிடுமா என்ன? இல்லை, அந்த மொபைலை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பழகி அதில் நெட்டெல்லாம் போட்டு அதில் உலகத்தில் படிக்க வேண்டிய நல்ல சமாச்சாரங்கள்லாம் எவ்வளவோ இருக்கின்றன. அதுவும் இப்போ இருக்கிற உலகம் வந்து ஒரு கிஃப்டடுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கா இல்லையா, அவளாக கிஃப்டட். ஏன்னா அவளுக்குன்னு ஒரு பிளாக் வச்சுக்கலாம், அவளுக்குன்னு ஒரு சேனல் வச்சுக்கலாம். ஆஹா, எவ்வளவு விஷயம் இங்கிருந்து அந்த மூலையில், அதாவது இந்த மூலை உலகத்தினுடைய இந்த மூலையிலிருந்து அந்த மூலையில் ஒருத்தர் வந்து என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கிறார் ஒரு சப்ஜெக்டை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். அது நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கும்போது இவர் சொல்லி வருகிறது என்னன்னு கேட்டால், முயற்சி, முயற்சி, மகா முயற்சியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய சீக்ரெட் அப்போ தான் நமக்கு புரியும், இல்லைன்னா மனசு ஒன்று அப்படியே திருப்பி விட்டுருன்னு சொல்லி அப்படின்னு இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் மனிதனுடைய முயற்சியை பற்றி சொல்லுகிறார். பிறகு நான்காவது ஸ்லோகத்திலிருந்து பன்னிரெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத பகவான் தனக்கே உரிய பாணியில் சொன்னார். பராப்ரகிருதி, அபராப்ரகிருதி, அபராப்ரகிருத்தின்னு ஆரம்பிக்கிறார். இந்த உலகமானது ஸ்தூலமாக தெரிகின்றது இல்லையா, இது வந்து அபராப்ரகிருதி. இதுக்கு காரண வஸ்துவாக இருப்பது பராப்ரகிருதி அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த அபராப்ரகிருதி பராப்ரகிருதி வந்து நம்ம படிச்சுட்டோம் சுவாமிஜி, நீங்கள் கொஞ்சம் அப்படியே புரிகிற மாதிரி இப்போ டக்குன்னு, அதாவது ஒரு நான்கைந்து சென்டென்ஸ்குள்ளே புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால், நம்ம கண்ணுக்கு ஐம்பூதங்களாக தெரிகிறது இல்லையா, அவைகள் ஜடங்கள் போன்று தோண்டுகின்றன ஆனால் இயக்கங்களுடன் இருக்கின்றன. இப்போ பாருங்களேன், கண்ணை திறந்து நம்ம இரவு போயிட்டு டெரஸ் மேலே நின்று பாருங்களேன், நட்சத்திரங்கள்லாம் மின்னி கொண்டே இருக்கின்றன. அப்புறம் என்ன, பூமி சுத்துறது தெரியல ஆனால் பூமி இயக்கத்துடன் இருக்கிறது. அப்போ நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, அதாவது வந்து பூமி தன்னை சுற்றி கொண்டே சூரியனை சுற்றி வருகின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, நமக்கு ஜட பொருள்கள் தான், பூமி வந்து ஜட பொருள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவைகளும் ஜட பொருள்கள் தான். அத்துணை ஜட பொருள்களும் இயக்கத்துடன் இருக்கின்றன. இந்த சரீரமும் ஜடந்தான் ஆனால் இயக்கத்தோடு இருக்கிறது. அப்போது இந்த ஜட பொருள்கள் அத்தனைக்கும் ஆதாரமாக, ஜடம்னா என்ன, டெட் மெட்டீரியல்னு அர்த்தம், ரைட்டா, அக்ரினைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அவைகளுக்குள் உயிர்த்தன்மை என்பது ஒன்று இருக்கிறது. அந்த உயிர்த்தன்மை அனைத்திலும் வியாபித்திருக்கிறது. அந்த உயிர்த்தன்மை இங்கு பராப்ரகிருதி என்று கூறப்படுகிறது. ஜடத்தன்மை கொண்ட அந்த பொருள்கள் அபராப்ரகிருதி என்று கூறப்படுகிறது. இதை வந்து இந்த சாராம்சத்தை அடுத்த தொகுப்பிலும் நாம் தொடர்ந்து இதை முடித்து அடுத்த அத்தியாயத்திற்கு செல்லுவோம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும்,
நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும், அதே போன்று நம் ஒவ்வொருவருடைய சரீரம் மனம் புத்தியில் பூரண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வளர்ந்து நாம் அனைவரும் நோய்களை வென்று பூரணமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரிஹி ஓம்.